சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ட சூப்பரான கேரட் காரக்குழம்பு செம டேஸ்டியா இருக்கும். முதல்ல கேரட்டை நல்லா அலம்பிட்டு தோலை செவி இந்த மாதிரி சர்க்கிள்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான லெமன் சைஸ் அளவு புளியை சுடுதண்ணில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் கடலை பருப்பை சேர்த்துக்கு போறோம். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரும்போது பூண்டு சேர்த்துக்கு போறோம். ஒரு 5-10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை லேசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் 2 நல்லா வதக்கிக்க போறோம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆக ஆரம்பிக்கும் போது இப்ப கேரட்டை சேர்த்துக்கு போறோம். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 1 நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீளமா கீறி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிப்படியா நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு ஒரு 5 நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சிம்பிளான மசாலா தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியால் தூள் சேர்த்துக்க போறோம். நல்லா வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா சூப்பரா இருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்க போறோம். இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு 2 அளவுக்கு. பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்ப புளித்தண்ணி சேர்த்துக்க போறோம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் மீடியம் ஃபிளேம்ல. குழம்பு நல்லா திக்கார ஸ்டேஜ்ல கொஞ்சம் வெந்தயம் அரிசியை பொடிச்சு வச்சிருக்கிற பொடி சேர்த்துட்டு 1 கலரை ஹீட் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சூப்பரான கேரட் குழம்பு ரெடி. இந்த குழம்போட டேஸ்ட் மேட்சே பண்ண முடியாதுங்க. சூடான சாதத்துல நெய்யோ எண்ணெயை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.